Unjala Ura, Unjala 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 Ura, Unjala Ura. உன்னை விட்டால் உன்னை வெல்ல யாரும் இந்த மண்ணில் இல்ல என்று சொல்ல நீ இன்று வா. அப்துல் கலாம் சொன்னார் ஒன்று தானா காண வேண்டும் என்று. இல்ல சார். இது என்ன தெரியுமா? ரப்பர் பால் இல்லையா? இது அடிச்சு என்ன ஆகும்? மேல எழுமோ இல்லையா? நல்லா பாத்துருங்க. இப்ப மேஜிக். ஓ அதாவது கிளாஸ் ஆகிடுது. இந்த பால் கிளாஸ் கிளாஸ்னா இப்படி அடிச்சுனா தூள் தூளா வளரும். கிரம்பிள் ஆயிடும். தூள் தூளா வளரும். நம்ம இங்க பார்த்தமே அதான் இது. இல்லையா? அத செய்ய பாருங்க. அது அது உள்ள போட்டா ஸ்ட்ரிங் ஆயிடும். மேஜிக்னா கிரிக்கெட் போனமோ. சரி, இது இது வந்து சயின்ஸ் மேஜிக். அதனால இதை ஒன்று அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பதிலாக மேஜிஷியன் சொல்லுவாரா? எப்படி சார் பண்ணிக்கன்னு கேட்டால் சொல்லுவாரா? நான் இங்கே எல்லாம் சொல்லுவேன். ஏன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யறேன்னா அவங்க சொன்னாங்க பாருங்க. இது என்னது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிய நினைக்கிறேன் பாருங்க. என் சார் லிக்விட் சூப்பராக இருக்குது சார். ரொம்ப லோவா இருக்கும் அதனோட பாயிலிங் பாயிண்ட். அந்த அப்சஷன் இருக்குது பாருங்க, அதை எப்படியா வெளியே அமைச்சிருக்கும் வந்து ரைட்டாக சொல்லணும் அப்படின்னு. எதுக்காக செயல்முறை தான் பெஸ்ட்னு சொல்கிறேன். செயல்முறையில் நீங்கள் தவறு செய்வீங்க. சைக்கிள் ஓட்டும்போது ஒரு ரியாக்ட் அல்லது 77 கெல்வின் அப்சர்வேஷன். இப்போ இந்த ரப்பர் பால் இருக்குது, இது நார்மல் டெம்பரேச்சர். இங்கே நார்மல் டெம்பரேச்சர் 23-27 வச்சுக்கோங்க. மிகவும் குளிர்ந்த நிலைக்கு எடுத்து எவ்வளோ குளிர்ந்த நிலை? 0 degree -196 கிட்டத்தட்ட 200 degree கீழே போயிடுச்சு. அவ்வளோ தூரம் போனால் என்ன ஆகுது அதனுடைய ப்ராப்பர்ட்டின்னு பாருங்க. அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். நல்ல கூலாகும் டெம்பரேச்சர். இப்போ இது தூக்கி போட்டு பார்ப்பா என்ன ஆகுது பார்ப்போமா. Thank you.
மிஷின் ஆஃப் பண்ண பிறகு வரும்போது கிட்ட கொண்டு வர கூட என்ன ஆகுது, இன்டென்சிட்டி அதிகமாகுது. தெரியுது உங்களுக்கு இங்க இருக்கும்போது மைல்டா இருந்து கொண்டு. இப்ப இதை இதில் செட் பண்ணுறேன். செட் பண்ண இப்போ இதில் வந்து ஒன்றும் ரொட்டேட் பண்ணலை, ஆனால் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரொட்டேஷன் அபவுட் அ வெர்டிக்கல் ஆக்சிஸ். கரெக்டா? இப்போ சரியா, இப்போ இப்படி இருக்குது. இப்போ என்ன இதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளவு? ஆங்குலர் மொமெண்டம் தெரியலையா? கோண உந்தம். ஆமாம், கோண உந்தம் எவ்வளவு? ஜீரோ. ஏன்னா எதுவும் சுற்றலையா? சுற்றினா தானே. இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே ஒரு பேட்டரி இருக்குது, இந்த பக்கம் ஒரு மோட்டர் இருக்குது, அந்த மோட்டர் ஒரு ஃபேனை போட்டிருக்கோம், ஏன்னா மோட்டர் சுற்றுன்னு தெரியும் நல்லா தூரம் இருந்ததுக்காக. இப்போ இதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது, அதை ஆன் பண்ணால் அந்த மோட்டரை சுற்றும். மோட்டரை சுற்றினா என்ன ஆகுது, இந்த சிஸ்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு கோண உந்தம் உருவாகுது, ஏன்னா இது ரொட்டேட் ஆகுது. ஆனால் இனிஷியலாக அதனுடைய கோண உந்தம் எவ்வளவு? ஜீரோ. அப்போ இது திருப்பியும் ஜீரோவாக பண்ணணும். ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன், ஐ ஒன் ஒமேகா ஒன் இஸ் ஈக்குவல் டு ஐ டூ ஒமேகா டூ. அப்படின்னா என்ன ஆகணும், இந்த என்டையர் பிளாட்ஃபார்ம் தான் சுற்றும் ஆப்போசிட் டைரக்ஷன் டு மேக் த காம்பன்சேட் ஃபார் த அடிஷ்னல் மொமெண்டம் கிவன் பை தி மோட்டார். அதுதான் இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள். இது நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா மோட்டரை ஆன் பண்ணுறேன், சுற்றுது பாருங்கள் பிளாட்ஃபார்ம் சுற்றுதா? யார் சொன்னாங்க சுற்று சொல்லி? யாரும் சொல்லலை. எவ்வளோ அழகாக சுற்றுது பாருங்கள். இதை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எந்த பக்கம் சுற்றுது? ஆப்போசிட்டு. ஸோ இது என்னமோ தவறுதெல்லாம் நடப்பதில்லை. ஸோ இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் கான்செப்ட், மிகவும் எளிமையாக மக்களுக்கு சொல்லித்தர முடியும். இங்கே பாருங்கள், ஒரு ஒரு சேம்பர், ஒரு பாக்ஸு வெப்பமாகி பின்னால செஞ்சு பாருங்க, இதை சுத்தி பாருங்க,
இதை சுற்றி பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இது ரொம்ப ஈஸியாக சுத்த முடியுது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மெட்டல் பார்க் போட்டிருக்கேன், அதே மெட்டல் பார்க் இதில் இருக்குது, ரெண்டு இடம் ஒன்று தான், இதில் ரெண்டு மெட்டல் பார்க்கையும் நடுவில் போட்டுட்டேன். அப்போ இப்போ என்ன ஆகுது, த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் இதில் இந்த ஆக்சிஸ்க்கு பக்கத்தில் இருக்குது, இது இந்த ஆக்சிஸ்லேருந்து தூரம் இருக்குது. அப்போ இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம், இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைவு. ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன, இனர்ஷியா டியூ டு ரொட்டேஷன். ஒரு டாப் இருக்குது, டாப்னா என்னது, பம்பர், பம்பராக இருக்குது, அதை நேரம் நிறுத்த முடியுமா, கீழே விழுந்துடும். ஆனால் வேகமாக சுற்றும் பொழுது நிற்கும், அப்படியே நிற்கும். அப்படி தள்ளினா கூட இப்படி போயிட்டு இப்படி வந்துடும், அப்படின்னா நிறுத்தம், அதுக்கு இனர்ஷியா அதிகம். இனர்ஷியானா என்ன, தன் நிலையை மாற்றக்கூடாதவர் நிலை, ஆடம் பிடிக்கிறான், சோம்பேறித்தனம், இடத்த விட்டு நவரக்கூடாது, அந்த மாதிரி. ஸோ அந்த ரொட்டேஷன்னால அதனுடைய இனர்ஷியா கூடிவிட்டது, அதர்வைஸ் அது நார்மல் இனர்ஷியா, மாஸ் ஆக இருக்கிறது இனர்ஷியா. ரொட்டேஷனால இருக்கிற இனர்ஷியா இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அது எம்ஆர் ஸ்கொயர்னு பேர், எம்ஆர் ஸ்கொயர். இதுக்கு மாஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது, அதனால் இதனுடைய ஆக்சுவல் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பக்கம் எதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது, அதனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி. இதில் ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஆர் ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம், அதனால் இதை ரொட்டேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இது ஈஸியாக இருக்குது. யார் வேணாலும் சாய்தளம் இல்லையா, இது மேலே எந்த பொருளை வைத்தாலும் அது என்ன ஆகும், சரியாக பொழுது இந்த அங்கதான் அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது, இந்த லைன்ல அது எங்க இருக்குது பாருங்க, கீழே, அது கீழே போகுதா மேல போகுதா, கீழே போகுது பாத்தீங்களா. ஸோ இது பாருங்க, இங்க பார்த்தாலே தெரியும், இங்க வச்சு கூட பாருங்க, ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணலாம். இங்க பாருங்க இந்த ஹைட்ல இருக்குது, ரைட்டா, இந்த இந்த எட்ஜுக்கு வந்தோடனே அவர் எடுத்து பாருங்க, அது கீழே தான் இருக்கு. ஸோ இங்கேயும் பொட்டன்ஷியல் எனர்ஜி எது குறைவோ அதை நோக்கி தான் போகுது. ஆனால் இதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து ஜியாமெட்ரி ஆஃப் இன்லைன் பிளேன், ஜியாமெட்ரி ஆஃப் ஆப்ஜெக்ட் பொறுத்து இந்த கீழ் நோக்கி வருகிறது. ஆனால் எந்த ரூலையும் இது பிரேக் பண்ணலை, அப்பேரண்டாக பிரேக் பண்ண மாதிரி தெரியுது, ஆனால் அது உண்மை இல்லை. கட்டை இதை கையில் ஒரு கட்டை இருக்குது, அதை வச்சு நான் இதை அடிக்க போகிறேன், அடித்தா இது மேலே வேகமாக அடிக்க போகிறேன், என்ன ஆகும்னு சொல்லணும், அப்படியே சரி. இப்படி அடிச்சா இதனுடைய நேச்சர் என்ன, கீழே போறது. இவர் யாரு, பெர்செட் ஃபோர்ஸ், நல்ல வெயிட்டா இருக்க கூட ஒரு ஆளு. அவரே சொல்றாரு, அவர் எனக்கு சோம்பேறித்தனம், நான் அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆட மாட்டேன், அங்கே நிற்கு. இது கீழே போகுது, இது இனர்ஷியானால நகர மாட்டேன் நிற்குது, அதனால இது மேலே வர்ற மாதிரி தெரியுது. உண்மையா என்ன ஆகுதுன்னா, இது உள்ள போகுது, இது அங்கே காப்பர் இன்னும் ஒரு தடவை, எல்லாமே ரெண்டு மூணு தடவை செய்யணும், ஒரு தடவை செஞ்சுட்டு யூரக்கான ஓடப்படுது சரியா. இப்போ ஏன் சொல்லுங்க, சில பேர் இதில் ஓல் இருந்துச்சு, அதனால ஓலுங்கிறது ஓல் இருந்தாலும் இல்லைனாலும் கீழே தான் வரும், கிராவிட்டி சரியா, அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ அடுத்து இன்னொரு பொருள் இருக்கு, அதில் போடுறேன் அவசரமே இல்ல, முள்ள போய் புடிச்சுக்கலாம்,
பாத்தீங்களா மேஜிக்ங்க எடி கரண்ட்ஸ் அதானே சார் அது பாடி போ கையில் எடி கரண்ட்ஸ் அது பேரு பட் ஐ டோன்ட் நோ த சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு அட் த கிராவிட்டி சுவிட்ச் ஆஃப் என்ன பண்ணும் இது வந்து காப்பருங்கிறது குட் கண்டக்டர், இது வழியா ஒரு மின்னோட்டத்தை ஏற்படுத்தும். அந்த மின்னோட்டத்துடைய எஃபெக்ட் என்ன, லென்ஸ்லான்னு படிப்பாங்க, டு அப்போஸ் த சேஞ்ச் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இது மேலே மேல் நோக்கி ஒரு விசை உருவாகும், எதனால இதில் ஏற்படக்கூடிய கரண்ட்னால அது மேல் நோக்கி அப்ளை பண்ணும். ஏன்னா அது இந்த மேக்னெட்டை நிறுத்த முயற்சி செய்யும். இந்த மேக்னெட் கீழே வருவதற்கு காரணம் கிராவிட்டி. மேல் நோக்கி இருக்கிறது எதை பொறுத்து இருக்குது, இந்த மேக்னெட்டுடைய வேகத்தை பொறுத்து இருக்கு. இந்த மேக்னெட்டுடைய வேகம் என்ன ஆகும், எவ்ரி செகண்ட் 9.8 மீட்டர் பர் செகண்ட் அதிகமாகும். ஸோ அதனுடைய வேகம் அதிகமாக அதிகமாக இன்டியூஸ் ஆன வோல்டேஜ் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு நிலையில மேல் நோக்கி இருக்கக்கூடிய இந்த விசை கீழ் நோக்கி இருக்கக்கூடிய எம்ஜிக்கு சமமாயிடும். அதற்கு பிறகு இந்த மேக்னெட்ல எந்த வித விசையும் இல்லை. அப்படி ஏற்படுத்தினா அந்த நிலையில இதனுடைய வேகம் என்னவோ அந்த வேகத்தோடையே அது வரும். அதுதான் நியூட்டன் முதல் விதி, எவ்ரிபாடி கண்டினியூஸ் இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அன்லெஸ் இட் இஸ் ஆன் ஃபோர்ஸ் ஆக்ஷன் ஆர் ஆன் யூனிஃபார்ம் மோஷன். அந்த யூனிஃபார்ம் மோஷன்ங்கிறது என்ன, when there is no net force அந்த நேரத்துல என்ன வெலாசிட்டி இருக்கோ அந்த வெலாசிட்டி தான் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ், அதே வெலாசிட்டி. அதனால இதுக்கு பேர் டெர்மினல் வெலாசிட்டி சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் இப்போ ஸ்ட்ரோக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, விஸ்கஸ் ஃபோர்ஸஸ் மேல் நோக்கி இருக்குது, 6πaηV கீழ் நோக்கி இருக்கக்கூடியது எம்ஜி. அதனால பேராசூட்ல இது வந்து பிரிச்சாருன்னா மேல் நோக்கி இருக்கிற விசை கூடிக்கிட்டே வருது. ஒரு நிலையில ரெண்டு சமம் ஆன உடனே அந்த நிலையில அவருடைய வேகம் என்னமோ அந்த வேகத்துடைய கான்ஸ்டண்டா வந்து தரையில சேஃபா இறங்குறாரு அப்படிங்கிறது. இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் இதுக்கு பேர் எட்டி கரண்ட். அவங்க சொன்ன மாதிரி இந்த மேக்னெட் போகும்போதே அதிகமான கரண்ட்டுகள் உருவாகி அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய கரண்ட் ஆகி அது அப்போஸ் பண்ணுது. இது புக்ல இருக்கு. சோ இது வந்து சும்மா ஒரு பாட்டில், இந்த பாட்டில ஃபுல்லா தண்ணி பிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ அது போட்ட உடனே மிதக்குது. அதுக்கு நான் என்ன செஞ்சேன், அந்த இன்ஃபில்லரில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் கீழே ஒரு நட்டு போட்டிருக்கேன். அந்த அந்த வெயிட்னால அது வெர்டிகலாக ஃப்ளோட் ஆகுது. இப்போ இதை நல்லா கிட்ட வந்து பாருங்க, நல்லா மூடிட்டேன், சீல் பண்ணிட்டேன், சீல் பண்ணிட்டேன்ல. இப்போ இது கீழே போனால் போகும், கீழே போயிடுச்சா, விட்டா மேலே வந்துடும். ஸோ யார் வேணால் செஞ்சு பார்க்கலாம். தண்ணி மேலே போக முயற்சி பண்ணுது, அப்போ மேலே இருக்கிற காற்று அழுத்தப்படுகிறது. அந்த அழுத்தப்படும் பொழுது ஒரு நிலைக்கு தான் போக முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது இங்கே ஒரு இந்த இங்க் ஃபில்லர் கூட கொஞ்சம் காத்துருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி மேலே போகுது காத்துரு, தண்ணி உள்ள போகுது. இங்க் ஃபில்லர் கூட இங்கே அழுத்தினா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இங்க் ஃபில்லர் தண்ணியும் ஏறும். அங்கே பாருங்க மேலே ஏறுது, மேலே ஏறின உடனே அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறிடுது, உடனே அது சரண கீழே வரும். அவங்க பார்க்கணுமா ஒரு பர்டிகுலர் என்ன டிசைன், என்ன டிசைன்ல ஒட்டிக்கலாம், வெல்க்ரோ ஒட்டிருக்கோம் ஆக்சுவலி, சும்மா இந்த டிசைன்ல ஆக்சுவலி வெல்க்ரோட ஒரு பாதி பக்கம் ஒரு பார்ட். ஸோ தட் ஏன்னா நூல் அதில் ஒட்டிக்க முடியுன்றதுனால வெல்க்ரோ யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பைப் மாதிரி செட்டப் உள்ள, இந்த பக்கம் ஒரு பாபின் இருக்கு, பாபின்ல நூல் சுற்றி இருக்கு. இந்த பைப் வழியா ரப்பர் பேண்டும் வர முடியும், பாபின் வழியா நூலும் வர முடியும் லூஸா. ஓகே, இது ஒரு பேனா மாதிரி கணக்கு வச்சுக்கோங்களேன், ரெண்டு நிப்பு இருக்கிற பேனா மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு நிப்பு வந்து ரப்பர் பேண்டு, ஒரு நிப்பு நூல். நீங்கள் இப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த நூல்ன்றது வந்து டிஸ்டன்ஸ்,
அப்படின்னு நம்ம வந்து கான்செப்டுவலாக வச்சுக்கிறோம். ரப்பர் பேண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக வச்சுக்கிறோம். ஏன் ரெண்டுமே நூலாக வச்சுக்கலன்னா ரப்பர் பேண்டு வெல்க்ரோடில் ஒட்டாது, நூல் ஒட்டும். ஏன் ஒட்டணும்னா நம்ம டிஸ்டன்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு வர்றதுக்காக அது ஒட்டுற மாதிரி ஒரு கான்செப்டாக வச்சுருக்கோம். இதுதான் மேட்டர். இதை நான் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறேன், நான் இப்படி ரெண்டு ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் வந்து நூலை வந்து சும்மா மாட்டிக்கிறேன், ஸோ தட் அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் இது வழியாக போய் இது வழியாக வர்றது, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே ரப்பர் பேண்ட். ஸோ ரப்பர் பேண்ட் ஷோஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எவ்ரி இன்ஸ்டன்ஸ். வாங்க, அடுத்த ரப்பர் பேண்டை டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக பார்த்துட்டே வாங்க நீங்கள். இப்போ திருப்பி அடுத்த பாயிண்ட் வந்துச்சு. ஓ, திஸ் இஸ் ஸோ ஈஸி. இப்போ பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்குது, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது டிஸ்டன்ஸ். சோர்ஸ் பாயிண்ட்டுக்கும் டெஸ்டினேஷன் பார்த்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைஞ்சிருக்கான, டிஸ்டன்ஸ் நிறைய டிராவல் பண்ணிருப்போம். திசை வேகம் ரொம்ப ஈஸியா. நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும், கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி இன்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமா.